ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்தது பிரித்தானியா. பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள ராணுவம் தயார் நிலை, ராஜ்நாத் சிங் தெரிவிப்பு. அமெரிக்காவில் வானில் ஒரு விமானத்தில் இருந்து மற்றொரு விமானத்திற்கு தாவி சாகசம். ஆப்கானிஸ்தானில் அடுத்தடுத்து குண்டு தாக்குதல்கள், 31 பேர் உயிரிழப்பு. ரஷ்ய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 பேர் பலி. முன்னாள் மந்திரிகள் விமானத்தில் பயணிக்க தடை, ஷபாத் ஷெரீப் நடவடிக்கை. கொலம்பியா நாட்டில் பயங்கரம், குண்டுவெடிப்பில் 6 ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு. ரஷ்ய ராணுவ ஜெனரல்கள் மற்றும் ரஷ்ய ஆயுதப்படைக்கு ஆதரவளிக்கும் 26 தனிநபர்கள் மற்றும் வணிகங்களை குறிவைத்து பிரித்தானியா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ராணுவ தலைவர்கள், பாதுகாப்பு நிறுவனங்களை குறிவைத்து விதிக்கப்பட்ட இந்த புதிய தடைகள் ரஷ்ய ராணுவத்தை ஆதரிப்பவர்களுக்கும் பொருந்தும். இந்த தடையின் மூலம் ரஷ்ய பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் இகோர் கோனஷென்கோவ், விமானப்படையினர் கமாண்டர் ஆண்ட்ரி செடிவ்கோவ், ராணுவ நிபுணர் கோரோட்சென்கோ, ரஷ்ய ரயில்வே தலைமை செயலாளர் அதிகாரி ஒலெக் பெலோஸ்ட்ரோவ் உள்ளிட்டோரின் சொத்துக்கள் மற்றும் அவர்கள் பயணம் மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராக்கெட் ஸ்பேக் சென்டர் உள்ளிட்ட நிறுவனங்கள் மீதும் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் எப்போதும் ராணுவத்தை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு ராணுவத்தின் உயர்நிலை அதிகாரிகளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வியாழக்கிழமை கேட்டுக்கொண்டார். தில்லியில் திங்கட்கிழமை தொடங்கிய ராணுவ தளபதிகள் மாநாட்டில் ராஜ்நாத் சிங் இதனை தெரிவித்தார். 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த 5 நாள் மாநாடு வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைகின்றது. சீனா பாகிஸ்தானுடனான எல்லைகளில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு சவால்கள் குறித்தும், ரஷ்யா உக்ரைன் போரின் எதிரொலியாக பிராந்தியத்தில் போர் சாத்திய கூறுகள், புவிசார் அரசியல் தாக்கங்கள் குறித்தும் விரிவான ஆய்வுகள் மதிப்பீடு செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற ராஜ்நாத் சிங் எந்த ஒரு சாத்தியமான நிகழ்வுகளையும் சமாளிக்கும் வகையில் இந்திய ராணுவத்தின் செயற்பாடுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததுக்காக பாராட்டு தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் டுவிட்டர் பதிவில், இன்று ராணுவ தளபதிகளின் மாநாட்டில் உரையாற்றிய போது இந்திய ராணுவத்தின் செயல்பாடுகளை தயார் நிலையில் வைத்திருப்பதற்காகவும் அவர்களின் திறமைக்காகவும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. எதிர்காலத்தில் வழக்கத்திற்கு மாறான மற்றும் சமச்சீரற்ற போருக்காக ஒவ்வொரு சவால்களையும் எதிர்கொள்ளும் வகையில் தயாராக இருக்குமாறு ராணுவ தளபதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது என்றும் பதிவிட்டுள்ளார். அமெரிக்காவில் 2 விமானிகள் பிளேன் ஸ்பாட் எனப்படும் வானில் பறந்து கொண்டே ஒரு விமானத்தில் இருந்து மற்றொரு விமானத்திற்கு தாவும் சாகச முயற்சியில் ஈடுபட்டனர். ஆகாயத்திற்கு பறக்கும் 2 விமானம் செங்குத்தாக கீழே இறக்கப்படும் போது ஒரு விமானத்தில் இருந்து மற்றொரு விமானத்துக்கு தாவும் சாகசம் பிளேன் ஸ்வாப் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சாகசத்திற்காக 2 விமானிகள் தொடர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். பிரத்யேக விமானங்களில் வீரர்கள் பயிற்சியில் ஈடுபடும் வீடியோ வெளியாகியுள்ளது. ரஷ்ய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். டேவர் நகரில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தின் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. விபத்துக்கான காரணம் தெரியவராத நிலையில் 27 பேர் படுகாயங்களுடன் சம்பவத்தில் இருந்து மீட்கப்பட்டனர். மேலும் காணாமல் போன 10 பேரை தேடும் பணி தொடர்வதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. கட்டுக்கடங்காமல் வெளியேறிய கரும்புகைக்கு மத்தியில் ஹெலிகாப்டர் மூலம் தீயை அணைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆப்கானிஸ்தான் முழுவதும் 4 குண்டுவெடிப்புகளில் குறைந்தது 31 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 87 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் குண்டுவெடிப்பு பால்க் மாகாணத்தில் உள்ள மசார் இ ஷெரீஃபில் உள்ள ஷியா மசூதியில் நடத்தப்பட்டது. இதில் 12 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 58 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. 32 பேர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. கடந்த செவ்வாய்க்கிழமை காபூலின் ஷியா பகுதியில் உள்ள பாடசாலைக்கு வெளியே 2 குண்டுவெடிப்புகளில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 25 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த குழுவும் பொறுப்பேற்கவில்லை என்றும் மனித உரிமைகள் தொடர்பான ஆப்கானிஸ்தானுக்கான ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் ரிச்சார்ட் பெர்னட் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொலம்பியா நாட்டில் வடமேற்கில் உள்ள ஆண்டியோக்கியா மாகாணத்தில் நேற்று முன்தினம் இரவில் ஒரு லாரியில் ராணுவ வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது அங்குள்ள கிராமப்புறத்தில் அவர்களது லாரி சென்றபோது சாலை ஓரம் புதைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டின் மீது ஏறியதாக தெரிகின்றது. இதன்போது குண்டு வெடித்து லாரி உருக்குலைந்து போனது. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 6 வீரர்கள் உடல் சிதறி பலியாகியுள்ளதாகவும், தாக்குதலின் பின்னணியில் வளைகுடா கிரிமினல் கும்பல் இருப்பதாக சந்தேகிப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த கும்பலின் தலைவன்
என்று அறியப்படுகின்ற ஓட்டோனியல் 10 வருட கால தேடுதல் வேட்டைக்கு பின்னர் கடந்த அக்டோபர் மாதம் தான் கைது செய்யப்பட்டார் என்றும் இந்த தாக்குதலை நடத்தியவர்களை தேடும் பணியை கொலம்பியா போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இதே பகுதியில் சாலையோர குண்டுவெடிப்பு சம்பவத்தில் போலீஸ் மேயரும் அவரது டிரைவரும் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் கார் தீப்பிடித்து எரிந்ததில் 3 குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். சத்தீஸ்கர் மாநிலம் ராஜ்நந்தகான் மாவட்டம் கைராகர் சாலையில் உள்ள சிங்கப்பூர் அருகே நள்ளிரவு 2 மணியளவில் பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டது. சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து ஒரு தடுப்பின் மீது மோதி பின்னர் தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதில் 3 குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் உயிருடன் எரிந்து பலியாகியுள்ளனர். இந்த கோர விபத்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் காவல்துறையினர் இதுகுறித்த விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பாகிஸ்தான் பிரதமர் பதவியில் இருந்து இம்ரான்கான் விலகியதைத் தொடர்ந்து ஷபாஸ் ஷெரீப் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ளார். பாகிஸ்தானில் நிலவும் பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு, வேலையின்மை, வறுமை போன்றவற்றுக்கு முன்னைய இம்ரான்கான் அரசுதான் காரணம் என்று ஷபாஸ் ஷெரீப் குற்றம் சாட்டி வருகிறார். இம்ரான்கான் அரசில் இருந்த எண்ணற்ற மந்திரிகள் மீது ஊழல் புகார் காணப்படுகின்றன. இந்த நிலையில் அந்த முன்னாள் மந்திரிகளை விமானத்தில் பறக்க தடை விதிக்கப்படுவோர் பட்டியலில் சேர்க்குமாறு ஷபாஸ் ஷெரீப் உத்தரவிட்டுள்ளார். ஊழல் புகார்களில் இருந்து தப்பிக்க அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார். அதே சமயத்தில் முன்னைய அரசு பிறப்பித்த வெளிநாடுகளுக்கு செல்ல தடை விதிக்கப்படுவோர் பட்டியலில் இருந்து ஷபாஸ் ஷெரீப் உட்பட தற்போதைய மந்திரிகளின் பெயர்களை நீக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கை தொடர்ந்த வண்ணம் உள்ளது. இந்த நிலையில் உக்ரைனின் மரியப்போல் நகரில் நடைபெற்று வரும் உக்கிரமான போர் 2 தரப்பிலும் பாரிய அழிவுகளை குறிப்பாக மனித இழப்புகளை ஏற்படுத்தி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மரியப்போல் நகரை சூழ்ந்துள்ள ரஷ்ய ராணுவத்தினருக்கும் நகரினுள் அகப்பட்டுள்ள உக்ரைன் படைகளுக்கும் இடையில் மறைமுக சண்டைகள் மற்றும் நேரடி சண்டைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் மரியப்போல் நகரம் முழுமையாக ரஷ்யாவின் வசமாகவில்லை என்று 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சிக்கொண்டிருப்பதாகவும் பொதுமக்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் தற்போது இந்த சூழ்நிலை காணப்படுவதாகவும் பொதுமக்களின் உயிர்களுக்கு ரஷ்ய அதிபர் புடினே முழுமையாக உத்தரவாதத்தை வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரஷ்யா மனித உரிமை மற்றும் போர்க்குற்றங்களை மரியப்போல் நகரில் மேற்கொண்டு வருவதாகவும் கொல்லப்படும் பொதுமக்கள் தடயங்களற்ற வகையில் எரித்து புதைக்கப்படுவதாகவும் மனித உரிமை மீறல்களை ரஷ்ய படைகள் உக்ரைன் நிலப்பரப்பில் மேற்கொண்டு வருவதை அறிய முடிவதாகவும் மரியப்போல் மேயர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிரிகளின் இலக்குகள் மீது மோதி வெடிக்கும் அதிநவீன ட்ரோன்களை அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்க உள்ளது. தலைநகர் கீவை கைப்பற்றும் எண்ணத்தை கைவிட்ட ரஷ்ய படைகள் கிழக்கு உக்ரைனில் உள்ள டான்பாஸ் பகுதி நோக்கி தங்கள் கவனத்தை திருப்பின. சமதள பகுதியான டான்பாஸில் எதிரிகள் இலக்கு மீது துல்லியமாக மோதி வெடித்து சிதறும் ட்ரோன்களை அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்க உள்ளது. ராணுவ வீரர்கள் எளிதாக பையில் வைத்து சுமந்து செல்லக்கூடிய இவ்வகை ட்ரோன்கள் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்த முடியும். உக்ரைனுக்கு அனுப்பப்பட உள்ள ஆயுதங்களுடன் 121 பேனிக்ஸ் கோஸ்ட் ட்ரோன்களும் அனுப்பப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதுபோன்ற ட்ரோன்களை இயக்க உக்ரைன் வீரர்கள் சிலருக்கு ஏற்கனவே அமெரிக்கா பயிற்சி அளித்து வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் ராணுவ போக்குவரத்து விமானம் தரையில் விழுந்து நொறுங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் தென்கிழக்கில் உள்ள ஜாபோரோஜிய நகரில் இந்த விபத்து நடைபெற்றுள்ளது. விமானம் விபத்துக்குள்ளானதை அந்த பிராந்தியம் உறுதி செய்துள்ளது. இப்பிராந்திய நிர்வாகம் அளித்த தகவலில் இன்று காலை AN-26 விமானம் ஜாபோரோஜியவில் உள்ள வில்னியர்கே மாவட்டத்தில் விபத்துக்குள்ளானது. விமானம் சோதனை ஓட்டத்தின் போது விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் ராணுவ தரப்பில் இருந்து தெரிவிக்க பட்டுள்ளது. மேலும் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் விரைவில் மேலதிக தகவல்கள் வெளியிடப்படும் என்றும் அப்பிராந்தியத்தின் நிர்வாக அதிகாரி தெரிவித்துள்ளார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.